ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 11வது சர்க்கம் பானசாலையில் தேடுதல். அப்பொழுது மகாகபியான ஹனுமார் மந்தோதரியை சீதை என்று நினைத்த அந்த புத்தியை உதறி தள்ளிவிட்டு கவலையற்றவராய் இருந்து கொண்டு சீதையை குறித்து வேறொரு சிந்தையை அடைந்தார். இந்த ஸ்லோகத்தில் மகாகபி என்பதற்கு பெரும் குரங்கு என்று அர்த்தம். இப்படி சொன்னதற்கு காரணம், ராவணனுடைய சமீபத்தில் சௌக்கியமாய் நித்ரை செய்யும் மந்தோதரியை சீதை என்று நினைத்ததே காரணம். அழகிய பதிவிரத்தையான அந்த சீதை ஸ்ரீராமனை விட்டு பிரிந்து நித்ரை செய்ய மாட்டாள், சாப்பிடவும் மாட்டாள், அலங்காரமும் செய்து கொள்ள மாட்டாள், மதுபானமும் செய்ய மாட்டாள், தேவர்களுக்கு அதிபனான தேவேந்திர நாயனும் வேறு புருஷனை அடைய மாட்டாள், தேவர்களிலும் ஸ்ரீராமருக்கு சமமானவர் கிடையாது. ஆகையால் இவள் வேறு ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்று நிச்சயித்து ஸ்ரீ ஹனுமார் பானபூமியில் சஞ்சரித்தார். இந்த ஸ்லோகங்களால் பானபூமியில் பார்த்தவர்களை கூறுகிறார். மற்றும் சில விளையாட்டினால் வாடிய ஸ்திரீகளையும், கானத்தினால் வாட்டமடைந்த சிலரையும், நர்த்தனத்தினால் வாடிய சிலரையும், குடியினால் வாடியவர்களையும், முரவம் எனும் வாத்தியங்களிலும், மிருதங்க வாத்தியங்களிலும், சின்ன ஆசனங்களிலும், அப்படியே உயர்ந்த விரிப்புகளிலும் இருந்து கொண்டே தூங்கும் மற்றும் சிலரையும், ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் நித்ரையில் ஏற்பட்ட பிரமையினால் தங்கள் தங்களுடைய விஷயமான வர்ணனையை ஸ்லாகித்து பேசிக்கொண்டிருப்பதும், தூங்கும் சமயத்திலும் கான சாஸ்திரத்தின் பொருளை பிழையில்லாமல் யுக்தமாய் பேசும் ஸ்வபாவம் உள்ளதும், தேச காலத்திற்கு ஏற்றதாயும் யுக்தமாயும் இருக்கிற வார்த்தையை பேசுகிறதுமான ஆயிரக்கணக்கான ஸ்திரீகளின் கூட்டத்தோடு உள்ளும் புறமும் இரண்டிலும் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்திரீபோகத்தை அனுபவித்து தூங்கிக் கொண்டிருக்கும் இராவணனையும் அந்த வானர சேனைக்கு அதிபரான ஹனுமார் கண்டார். அப்படிப்பட்ட ஸ்திரீகளுடைய நடுவில் பெருத்த கைகளையுடையவனும் இராட்சச சிரேஷ்டனுமான இராவணன் பெரும் கொட்டிலில் சிறந்த பசுக்களின் நடுவில் காளை போல் விளங்கினான். அந்த ஸ்திரீகளால் சூழப்பட்ட அந்த இராட்சச சிரேஷ்டனான இராவணன் தான் பெண் யானைகளால் சூழப்பட்ட பெரும் கஜம் போல் விளங்கினான். கபிசிரேஷ்டரான ஹனுமார் எல்லா போக வஸ்துக்களாலும் நிரம்பிய பானசாலையையும் இராட்சசாதிபதியும் மகாத்மாவுமான அந்த இராவணனுடைய வீட்டில் பார்த்தார். இங்கு இராவணனை மகாத்மா என குறிப்பிட்டது தானேன போகோ பவதி என்று ஸ்ரீ பாரதம் விதுர நீதியில் சொல்லிய வச்சனப்படி, இராவணனுடைய தானத்தால் அவனுக்கு கிடைத்திருக்கும் சகல சமிருத்திகளையும் எடுத்துக்காட்டுவதற்கே ஆகும். மேலும் அந்த ஹனுமார் அங்கு பிரித்து தனித்தனியே வைக்கப்பட்டிருக்கும் மான், எருமை, பன்றி இவைகளுடைய மாம்சங்களையும் பார்த்தார். ஹரிசிரேஷ்டரான ஹனுமார் அகலமுள்ள தங்கமயமான பாத்திரங்களில் பாதி சாப்பிடப்பட்டு மீதி வைக்கப்பட்ட மயில்களையும் கோழிகளையும், அப்படியே தயிர் சௌவர்ச்சலம் என்னும் ஒரு வகை உப்பு இவைகளை கலந்து செய்யப்பட்ட பன்றிகளையும், விஷ்ணு தர்மத்தில் கூறியபடி கருத்த கழுத்தும் சிவந்த தலையும் வெளுத்த இறக்கைகளும் உள்ள வார்த்ரானசம் என்ற ஒரு வகை பட்சிகளையும், முள்ளம்பன்றி, மான், மயில் இவைகளையும், பலவிதமான பக்குவம் செய்யப்பட்ட கிரக்ரம் என்ற பட்சிகளையும், பாதி சாப்பிட்டு மீதி வைக்கப்பட்ட சகோர பட்சிகளையும் ஹனுமார் கண்டார். இங்கு பல தடவை மான் முதலிய மிருகங்களின் மாம்சங்களை என்றது தேசபேதங்களில் மிருக பாகுல்யத்தை குறிப்பிடுவதற்காகும். மேலும் அங்கு எருமைக்கடா, ஒரு முள் உள்ள மத்ஸ்யம் இவைகளையும், நன்கு பக்குவம் செய்யப்பட்ட ஆடுகளையும், நக்கி சாப்பிடக்கூடியவைகளையும், உயர்ந்த பானம் செய்யக்கூடிய பொருள்களையும், பலவகைப்பட்ட புஜிக்கக்கூடிய வஸ்துக்களையும், இந்த யாவற்றையும் ஹனுமார் கண்டார். அப்படியே புளிப்பு, உப்பு இவை அதிகமான பதார்த்தங்களாலும், பலவிதமான வெண்கடு கோடு ஆகிய கூடிய 6 வித ரசங்களுடன் கூடிய பக்ஷணங்களாலும், விலை உயர்ந்தவைகளும் நழுவினதுகளுமான முத்தாகாரங்கள், தண்டைகள், தோல் வலைகள் இவற்றினாலும், பானபாத்திரங்களில் சிதறி கிடந்த பல வகை பழங்களாலும்,
புஷ்பங்களாலும் பூஜிக்கப்பட்ட பூமியானது அதிகமான சோபையை விருத்தி செய்கிறது. நன்கு அமைக்கப்பட்டதுகளும் ஆங்காங்கு வைக்கப்பட்டதுகளுமான படுக்கைகளுடன் கூடிய கட்டில்களாலும் பானசாலையானது நெருப்பில்லாமலே பிரகாசிப்பது போல் தென்படுகிறது. பலவகை ரசம் உள்ளவைகளும் பலவகைப்பட்டவைகளும் சிறந்த சமையற்காரர்களால் சமைக்கப்பட்டவைகளும் கொண்டாடும்படிக்கு உப்பு உறப்புகள் சேர்க்கப்பட்டவைகளும் தனித்தனியாக பான பூமியில் இருக்கின்றதுகளுமான மாம்சங்களோடு கூடிய அமிர்த மதன காலத்தில் உண்டான வாருணி என்ற மத்திய வகையை சேர்ந்த கல்லுகளும் தெளிவானதுகளும் காய்ச்சப்பட்டதுகளும் தேனினால் செய்யப்பட்டவைகளும் பழரசங்களால் செய்யப்பட்டவைகளுமான கல்லுகள் தனித்தனியாக பலவகைப்பட்ட அந்தந்த வாசனை பொடியுடன் கூடியவைகளாக காணப்பட்டன. பல இடங்களில் வைக்கப்பட்ட புஷ்பங்களால் இடைவிடாது நிரம்பி இருக்கிறதும் பலவகைப்பட்ட தங்க பாத்திரங்களாலும் ஸ்படிக பாத்திரங்களாலும் பொன்னினால் செய்யப்பட்ட குடங்களாலும் நன்கு சூழப்பட்டதுமான பூமியானது நன்கு பிரகாசித்தது. அங்கு அந்த ஹனுமார் வெள்ளி குடங்களிலும் தங்க குடங்களிலும் நிரம்பியிருந்த கல்லை அப்பொழுது கண்டார். அந்த ஹனுமார் கல் நிரம்பிய தங்க குடங்களையும் ரத்ன குடங்களையும் வெள்ளி குடங்களையும் கண்டார். ஓரிடத்தில் பாதி குடித்து மிஞ்சியதுகளும் ஓரிடத்தில் முழுமையும் குடிக்கப்பட்டதுகளும் ஓரிடத்தில் குடிக்கப்படாதவைகளுமான பானங்களை அந்த ஹனுமார் கண்டார். ஓரிடத்தில் பலவகைப்பட்ட பக்ஷணங்களையும் ஓரிடத்தில் பிரித்து வைக்கப்பட்ட பானங்களையும் ஓரிடத்தில் சாப்பிட்ட மீதமுள்ள அன்னங்களையும் பார்த்து கொண்டு சஞ்சரித்தார். ஓரிடத்தில் உடைந்த குடங்களோடு கூடியதாகவும் ஓரிடத்தில் ததும்பிய குடங்களோடு கூடியதாகவும் ஓரிடத்தில் புஷ்ப மாலைகள் நிரம்பியதாகவும் உள்ள ஜலங்களையும் பழங்களையும் கண்டார். மறுபடியும் அந்த இடத்தில் நன்கு வெண்மை நிறமுள்ள ஸ்திரீகளின் படுக்கைகளும் சிறந்த அங்கங்களுடன் கூடிய சில பெண்கள் ஒருவருக்கொருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு தூங்குவதையும் கண்டார். நித்ரையின் வேகத்தால் பரவச்சர்களான ஸ்திரீகள் தூங்குகின்ற மற்றொருவளின் வஸ்திரத்தை இழுத்து கட்டி கொண்டு தூங்குவதையும் கண்டார். அவர்களுடைய மூச்சு காற்றால் சரீரத்துள்ள வஸ்திரம் மாலை இவை மந்தன மாருதத்தை அடைந்தது போல் ரொம்பவும் அசையவில்லை. இது என்ன ஆச்சரியம்! பானசாலையிலிருந்து திரும்புகையில் மறுபடி புஷ்பகத்தை பார்த்ததை வர்ணிக்கிறார். அந்த இடத்தில் காற்றானது குளிர்ந்த சந்திரனினுடையது உடையவும் இனிமையான கல்லினுடையவும் பலவகையான புஷ்ப மாலைகளுடையவும் பலவகை தூபத்தினுடையதுமான பல வாசனைகளை தாங்கி கொண்டு இருந்ததோடு ரசங்களுடையவும் சந்தனத்தினுடையவும் தூபங்களுடையதுமான நல்ல வாசனையானது பரவிக்கொண்டு அப்பொழுது அந்த விமானத்தில் வீசியது. நித்ரைக்கு வசப்பட்டிருப்பதாலும் காமத்தாலும் வாடிய அந்த ஸ்திரீகளின் ரூபமானது இரவில் மொட்டிட்ட தாமரைகளின் ரூபம் போல் பிரகாசமாகவே இருந்தது. மகா தேஜஸ்வியான அந்த ஹனுமார் இப்படி ராவணனுடைய அந்த புறம் முழுவதையும் மீதமில்லாமல் பார்த்தார். ஜானகியை மட்டும் காணவில்லை. அப்பொழுது மகா கபியான அந்த ஹனுமார் அந்த ஸ்திரீகளை பார்த்து கொண்டு தர்மத்துக்கு லோபம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் கவலையடைந்து பெருத்த யோசனையை அடைந்தார். தூங்குகின்ற பிறருடைய மனைவியை பார்த்தலானது எனது தர்மத்துக்கு குறைவை செய்ய போகிறது. எனது பார்வையானது பிறர் மனைவிகளை கண்டதில்லை. இங்கு பிறர் மனைவிகள் என்னால் பார்க்கப்பட்டன. மனஸ்வியும் எப்பொழுதும் ஒரே வித எண்ணம் உள்ளவருமான அந்த ஹனுமாருக்கு மறுபடியும் இந்த காரியத்தை செய்வது இந்த காரியத்தை செய்யக்கூடாது என தீர்மானத்தை கண்ட மற்றொரு எண்ணம் தோன்றிற்று. ராவணனுடைய எல்லா ஸ்திரீகளும் என்னால் பார்க்கப்பட்டனர். என் மனதுக்கு கொஞ்சமும் மாறுதல் ஏற்படவில்லை. புண்ணிய பாப காரியங்களில் எல்லா இந்திரியங்களையும் தூண்டுவதற்கு மனதல்லவா காரணம்? அந்த என் மனதோ நிலைத்திருக்கிறது. இன்னும் மகாராஜாவின் தூதனாக வந்த தான் செய்த காரியம் தப்பில்லை என்பதை இதனால் எடுத்துச் சொல்லுகிறார். நான் சீதையை வேறு இடத்தில் தேட முடியாது. ஏனெனில் ஸ்திரீகள் இருக்கும் இடங்களில்தான் எப்பொழுதும் காணப்படுவார்கள். எந்த பிராணி எந்த ஜாதியை சேர்ந்ததோ அங்கேதான் அது காணப்படும். ஸ்திரீயை காணவில்லை என்றால் பெண் மான்கள் உள்ள இடத்தில் தேட முடியாது. ஆகையால் சுத்தமான மனதோடு
ராவணனுடைய அந்தப்புறம் முழுவதையும் தேடினேன். ஆனால் ஜனகபுத்திரியான சீதை காணப்படவில்லை. வீரியவானான ஹனுமார் தேவ கன்னிகைகளையும் கந்தர்வ கன்னிகைகளையும் நாக கன்னிகையும் பார்க்கின்றவராகி சீதையை மட்டும் பார்க்கவில்லை. அங்கு வீரரான அந்த ஹனுமார் சீதையை காணாமல் மற்ற சிறந்த ஸ்திரீகளை பார்க்கின்றவராய் அப்பொழுது சற்று வெளியே நகர்ந்து ஆழ்ந்து ஆலோசிக்க ஆரம்பித்தார். ஸ்ரீமானும் வாயுபுத்திரருமான அந்த ஹனுமார் பானசாலையை விட்டு வெளியே சென்று மறுபடியும் பெருமுயற்சி கொண்டவராய் அந்த சீதையை வேறு இடத்தில் தேட ஆரம்பித்தார். 11வது சர்க்கம் முற்றிற்று.